அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அக்ஷய லக்ன பத்ததியில் இன்னைக்கு ஏழாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்குது. திருமணம் எப்போது நடக்கும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும், அதாவது ஒரு புரிதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரணுங்க. அதாவது நம்மளுடைய விருப்பத்திற்கு நம்ம வரன் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு வந்து வரன் பார்த்தா அந்த மாதிரி அதோடு ஒத்து போகிற மாதிரி வரன் பார்த்தாவே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, என் பையன் ஒரே பையனை வச்சுருக்கோம், நல்ல வசதியாக ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும், நல்ல பெண்ணாக இருக்கணும், அதில் கொஞ்சம் கூட நாங்கள் இறங்கியெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அது நினைக்கிறதுலாம் தப்பு இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து அப்படியெல்லாம் நினைக்கணும், நினைக்கலைன்னா தான் தப்பு. ஆனால் அதுக்குள்ள அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா. அப்போது நான் வாங்கி வந்த வரம் என்ன, அந்த பையன் என்ன வரம் வாங்கி வந்திருக்காரு, அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், எப்படி அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொருத்தங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் இந்த அட்சயலக்ன பத்ததி எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பையன் ஜாதகத்துலேயோ அல்லது பொண்ணுடைய ஜாதகத்துலேயோ என்ன மாதிரியான மாப்பிள்ளை அமையும், என்ன மாதிரியான பொண்ணு அமையும், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வரன் தேடுங்க. ஒரு உதாரண ஜாதகம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக இப்போது ஒரு ஜாதகத்தில் நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா அட்சய லக்னமும் அட்சய லக்னத்திற்கு ஏழாவது பாவமும் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போது தனுசு லக்னம் அட்சய லக்னமாக இருக்குது அப்படின்னா இந்த அட்சய லக்னத்தினுடைய அதிபதி யாராக இருப்பார், 10 வருஷத்தின் அதிபதி குருவாக இருப்பார். அதே போல் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு வச்சிட்டோம்னா பெண் ஜாதகம், அதாவது இந்த ஆணுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்புலன்னா உங்கள் பையன் ஜாதகத்தில் அந்த பெண் எப்படி அமையுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பெண் ஜாதகம். அப்போது இந்த வீட்டுடைய அதிபதி யாராக இருப்பாங்க, புதனாக இருப்பாங்க. அப்போது இந்த குருவும் புதனும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், நல்லா இருக்குமா இல்லை பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரெண்டு பேருமே இங்கே குரு இங்கேயே இருக்காரு, புதன் அங்கேயே இருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் நல்ல அந்யோன்ய தம்பதிகளாக நல்ல அமைப்பில் இருப்பாங்க. 100% அவங்க அந்த 10 வருஷ காலகட்டங்கள் ஒத்து போயிடும். இது வந்து 10 வருஷம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த வருஷத்தில் எப்படி இருப்பாங்க, அடுத்த வருஷம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் பிரித்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த அட்சய லக்ன பத்ததியில் அந்த ஏபிடி லைஃப் பார்ட்னர்னு பொருத்தத்துக்குள்ள சாஃப்ட்வேருக்கு அதில் பார்த்துக்க முடியும். ஆனால் ஓரளவு 10 வருஷம் நம்ம முதல்ல மேலோட்டமாக பார்த்துக்க கற்றுக்கிட்டோம்னாவே அடுத்து உள்ளர எப்படி பார்க்குறதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ இந்த 10 வருஷ காலகட்டங்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த புதனும் குருவும் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும். அப்போ அவங்க எதிர்பார்க்குறதுல தப்பு கிடையாது, வீண் போகாது. இவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான நல்ல படித்த பொண்ணு அல்லது படித்த மாப்பிள்ள அமைவாருன்னு எடுத்துக்க முடியும். இப்போ இதுவே இந்த குருவும் புதனும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அட்சய லக்னத்தினுடைய அதிபதி குரு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோ, மீனத்தில் ஆட்சியில் இருக்காரு. அதுவே புதன் எங்கே இருக்காரு, இந்த 7வது வீட்டுக்கு 2வது வீட்டில் இருக்கார். அப்போ இப்படி இருக்குது, இந்த குரு வந்து ஏழ்பி லக்னத்திற்கு 4வது வீட்டில் 10 வருஷத்தின் அதிபதி இருக்கார். 7வது அதிபதி அப்படிங்கிறது இங்கே 2வது இடத்துல, 7வது 2வது இடத்துல இருக்குது, ஜாதகருக்கு 8வது இடத்துல இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அப்போது ஜாதகர் நல்லா தான் இருக்கார், ஆனால் வரக்கூடிய பொண்ணு வீட்டிலருந்து பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு இவர் 8வது வீடு போயிடுது. சஷ்டாஷ்டகம் சம்மந்தப்படும் போது இங்கே எதிர்பார்க்குற அளவுக்கு வரன் அமையாது. அப்போ இவங்க போய் எனக்கு நல்ல பொண்ணாக வரணும், படித்த பொண்ணாக வரணும், நல்ல குடும்பமாக இருக்கணும், நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க செய்யணும் அப்படின்னு நினச்சா இங்கே முடியுமா, முடியாது. ஏன்னா இங்கே குரு நல்லா தான் இருக்கார், ஆனால் மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே மைனஸாக போயிடுது. இப்போ இதுவே இந்த ஜாதகர் இந்த குரு வந்து இங்கே இருக்கார், 12வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இங்கே புதன் எங்கே இருக்குது, இந்த 7வது லக்னத்திலேயே புதன் இருக்கிறதாக நம்ம வச்சுக்கலாம். அப்போது இவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆனால் இதை ஜாதகர் ஏற்றுக்குவாரா, ஜாதகர் சைடு எப்படி இருக்குது, இவங்க குடும்பம் ஏற்றுக்குமானா, ஏற்றுக்காது. அப்போ இந்த சைடு பிரச்சனைகள் இருக்கும். இவருடைய எதிர்பார்ப்பு இங்கே இவரே மைனஸாக போயிடுவார், ஆனால் பொண்ணு நல்ல பொண்ணாக வரும். இப்போ தனக்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு நல்ல இடமா அமையணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தனமோ
அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். எந்த பொண்ணு வருதோ அதை இவங்க ஒத்துக்கிட்டாலே அந்த பொண்ணு நல்லா தன்மையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்சய லக்னத்தில் அந்த ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அந்த லக்னம் மாறும்போது நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து தனுசு லக்னத்திற்கு ஏழ்பி போகும்போது பார்த்துட்டோம், இந்த 10 வருஷத்தில் இந்த குரு புதன் சஷ்டாஷ்டகத்தில் இருக்குது, இந்த 10 வருஷம் திருமணம் ஆகிறதுலேயே பிரச்சனைகள் இருக்கும், எதிர்பார்க்குற வரணும் அமையாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவே அட்சய லக்னம் மகர லக்னமாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 வருஷம் திருமணம் அமையலை, சரி அடுத்த லக்னம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த லக்னம் மகர லக்னமாக வரும்போது இங்கே லக்னம் 10 வருஷத்தின் அதிபதி சனி பகவானாக இருப்பார். அதே போல் இங்கே 7வது வீடுங்கிறப்போ இங்கே சந்திரன் அதிபதியாக போயிடுவார். இப்போ சனியும் சந்திரனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த 10 வருஷம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். அப்போ இந்த சனியும் பொதுவாகவே ஒரு விதி என்ன சொல்கிறோம், சனி சந்திரன் சம்மந்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் இங்கே சனி சந்திரன் தான் லக்னமும் 7வது வீடாகவே வரும். அப்போ இந்த சனியும் சந்திரனும் இவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்துட்டால் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுவே சனி இங்கே பலமாக இருந்து சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வீட்டுக்கு 7வது அதிபதி 8ல் இருப்பார், இந்த வீட்டுக்கு 7வது அதிபதி இங்கே 8ல் இருப்பார். அப்போ இது ரெண்டுமே பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள். இங்கே பொண்ணு சைடும் பிரச்சனை இருக்கும், பையனுடைய சைடும் பிரச்சனை இருக்கும். அப்போ இதில் நம்ம எப்படி தான் வரன்னு பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம். காரணம் இங்கே 7வது அதிபதியும் லக்னாதிபதியும் சனி சந்திரனாகவே வந்துடுவாங்க. இங்கே ஜாதகத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் சம சப்தமாக இருந்தாலும் இந்த பாவத்துக்கு அவங்க 8ல் சஷ்டாசஷ்டத்தில் மாற்றுறதுனால அது பிரச்சனைக்கு உரிய திருமணமாக தான் இருக்கும். இந்த 10 வருஷம் என்ன தான் பொருத்தங்கள் நீங்கள் அக்யூரஸியாக பார்த்து பண்ணினாலும் திருமண வாழ்க்கைங்கிறது இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கும். அடுத்தவங்க பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் தரும். சரி, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதுக்கு ஏபிடி லைஃப் பார்ட்னர்னு சொல்லி ஒரு ஆப்பே பொதுவுடைய மூர்த்தி சார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பொண்ணுடைய ஜாதகமும் பையனுடைய ஜாதகமும் கொடுத்தீங்கனாவே அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஒத்து போகும், எத்தனை வருஷம் ஒத்து போகாது, எப்பப்பெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் அவங்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத அதுலவே காமிச்சிடும். அதனால் அதில் போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பொருத்தம் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் திருமண பொருத்தம் பார்த்து காலதாமதம் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வரன்களை பாருங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.